ஹலோ பீப்பிள், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஸ்பீடோமீட்டர். இன்னைக்கு நம்ம இந்த சேனல் என்ன பார்க்க போறோம்னா ராயல் என்ஃபீல்ட். இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டாபிக் தான். இந்த டாபிக் பார்த்தா இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போறோம். இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு என்ஃபீல்ட் சைக்கிள் கம்பெனி லிமிடெட். இதோட பிராண்ட் நேம் தான் வந்து ராயல் என்ஃபீல்ட். இந்த பிராண்ட் நேம் வச்சு பப்ளிக் என்னென்ன ப்ராடக்ட்லாம் சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டர் சைக்கிள்ஸ், பைசைக்கிள்ஸ், லேண்ட் மூவர்ஸ், ஸ்டேஷனரிஸ் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த என்ஃபீல்ட் சைக்கிள் கம்பெனி லிமிடெட்டோட பிராண்ட் நேமான ராயல் என்ஃபீல்ட். இதில் ராயல் மட்டும் இல்லாமல் என்ஃபீல்ட்ன்ற ஒரு பேரை வச்சு இவங்க நிறைய ப்ராடக்ட் வந்து பப்ளிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ராயல் என்ஃபீல்டோட ஹிஸ்ட்ரியை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். யூகேல இருக்க ரெட்டிச்சில் 1851 ஜார்ஜ் டவுன்சன்ன்றவர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது என்ன பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, தையல் ஊசி மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு சின்ன கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. லேட்டராக 1882 இவரோட பையன், அவர் பெருமே ஜார்ஜ் தான், இவர் வந்து சைக்கிளுக்கான உதிரி பாகங்கள், சேடல்ஸ், ஃபோர்க் போன்ற உதிரி பாகங்கள்லாம் வந்து இவர் வந்து சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 1886 ஒரு பெரிய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டவுன்சென்ட் அண்ட் ஈகோசிஸ்ன்ற ஒரு பெரிய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதில் வந்து ஒரு ஃபுல் கம்ப்ளீட் பைசைக்கிளை ஒரு உருவாக்கி பப்ளிக்கு சேல்ஸ் பண்ணுறாரு. லேட்டராக 1891 இந்த கம்பெனி கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கலாப்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை வாங்குறதுக்கு ஆல்பர்ட் டெட்டியும் ராபர்ட் வாக்கர் ஸ்மித்தும் ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க, அந்த கம்பெனியை வாங்கிட்டாங்க. அப்போ வந்து ஆல்பர்ட் டெட்டி என்னவா இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பெரியன் கோ லிமிடெட், பெர்மிங்கம்ல இருக்க பெரியன் கோ லிமிடெட் கம்பெனியில் சேல்ஸ் மேனேஜராக இருக்காரு. ராபர்ட் வாக்கர் ஸ்மித் என்னவா இருக்காருன்னா, டி ருஜன் கோ கம்பெனியில் ஒரு இன்ஜினியராக இருக்காரு. அதுக்கப்புறம் 1892 ஆல்பர்ட் டெட்டியும் ராபர்ட் வாக்கர் ஸ்மித்தும் சேர்ந்து இந்த கம்பெனியை வாங்கி எட்டி மேனுஃபேக்சரிங் கம்பெனி லிமிடெட்ன்ற பேரை மாற்றிக்கிட்டாங்க. இதோட பேஸ் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா, பிர்மிங்கமில் இருக்க ஸ்னோஹில்ல இதை செட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1907 லேட்டராக இந்த கம்பெனி ஒரு பெரிய லாஸை சந்திச்சுதுன்னே சொல்லலாம். இதை யூஸ் பண்ணிட்டு பிஎஸ்ஏ சைக்கிள் கம்பெனி, பிஎஸ்ஏ பிர்மிங்கம் ஸ்மால் ஆர்ம்ஸ் கம்பெனி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கம்பெனி, இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணி இந்த எட்டி மேனுஃபேக்சரிங் கம்பெனியை டவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் ரொம்ப வருஷம் கழிச்சு பிஎஸ்ஏவோட சேர்மேன் வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி அந்த கம்பெனியை கையகப்படுத்திட்டாருன்னு சொல்லலாம். இருந்தாலுமே எட்டி வந்து அவருக்கான ஒரு அடையாளத்தை அவர் வந்து சொந்தமாக வச்சுட்டு இருந்தாருந்தான் சொல்லலாம். அடுத்து என்ஃபீல்டை பற்றி பார்க்கலாம். ஆல்பர்ட் டெட்டி வந்து கவர்மெண்ட்டிட்டேருந்து ஒரு கான்ட்ராக்டை வாங்குறாரு. அது என்ன கான்ட்ராக்ட்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு ஃபயர் ஆர்ம் சப்ளை பண்ணுற ஒரு கான்ட்ராக்டை வாங்குறாரு. இதை எங்கே இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாருன்னா, மிடில் செக்ஸில் இருக்க ராயல் ஸ்மால் ஆர்ம் ஃபேக்டரியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. 1896 த நியூ என்ஃபீல்ட் சைக்கிள் கம்பெனி லிமிடெட் கூட ஒரு துணை கம்பெனியை அவங்க ஜாயின் பண்ணி இவங்க பெரும்பாலான ஒரு சைக்கிள் பார்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1897 எட்டியோட சைக்கிள் காம்போனன்ட் ஒர்க்ஸை வந்து என்ஃபீல்ட் கம்பெனி வாங்கி அவர் கம்ப்ளீட் சைக்கிளை அசம்பிளி பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ஃபீல்டு அவங்க மோட்டார் டிபார்ட்மெண்ட்டை ரெண்டாக பிரிக்க ஆரம்பித்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1901 மோட்டார் சைக்கிள்ஸ்னும் 1902 மோட்டார் கார்ஸ்னும் பிரிக்க ஆரம்பித்தாங்க. லேட்டராக 1906 என்ஃபீல்ட் ஆட்டோ கார்ஸ் கம்பெனி லிமிடெட்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா, ரெட்டிச்சில் இருக்க நியூ ஹண்ட்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 19 இந்த கம்பெனி ஒரு பெரிய லாஸ் ஆரம்பிச்சிச்சு. அதனால் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1907 எட்டி என்ன டிசைட் பண்ணுறாருன்னா, அவரோட எட்டி மேனுஃபேக்சரிங் கம்பெனியை பிஎஸ்ஏக்கு சேல்ஸ் பண்ணிடுறாரு. அதை தொடர்ந்து ஆல்பர்ட் டெட்டியும் ராபர்ட் வாக்கர் ஸ்மித்தும் பிஎஸ்ஏவோட டைரக்டர்ஸாக அப்பாயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பிஎஸ்ஏவும் எட்டியோட மேனுஃபேக்சரிங் கம்பெனியும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் இவங்க என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா, மிலிட்ரி அண்ட் ஸ்போர்ட்டிங் ரைஃபிள்ஸ், சைக்கிள் அண்ட் சைக்கிள் காம்போனன்ட்ஸ், மோட்டர்ஸ் காஸ் இதை எல்லாமே இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. 1955 என்ஃபீல்ட் சைக்கிள் கம்பெனி இந்தியாவுக்கு வராங்க. அப்போ தான் இவங்க ஃபஸ்ட் இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவில் இருக்க மெட்ராஸ் மோட்டார்ஸ் ஆஃப் இந்தியா கூட இவங்க மெர்ஜ் பண்ணி என்ஃபீல்ட் ஆஃப் இந்தியான்னு ஒரு பேரை ஃபார்ம் பண்ணுறாங்க. இதோட பேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்குது. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு 350cc ராயல் என்ஃபீல்ட் புல்லட்டை இங்கே தான் ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணுறாங்க.
1957ல் ஃபஸ்ட் மிஷினுக்கான அசம்பிளி காம்போனன்ட்ஸ் வந்து லண்டன்லேருந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. லேட்டராக 1962ல் என்ஃபீல்ட் ஆஃப் இந்தியா ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிறாங்க. என்னென்னா எல்லா அசம்பிளி பார்ட்ஸும் வந்து இந்தியாவிலே பில்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க. அது எக்ஸிக்யூட்டிவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா காம்போனண்ட்டும் மேட் இன் இந்தியாவாக ஆக ஆரம்பிச்சிது. 1994ல் இருந்து ஈச்சர்ஸ் மோட்டர்ஸ் கம்பெனி லிமிடெட் இந்த கம்பெனி வந்து ராயல் என்ஃபீல்டை அக்யூர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஈச்சர் மோட்டர்ஸ் கம்பெனியோட பேரண்ட் கம்பெனி தான் ராயல் என்ஃபீல்ட். ஈச்சர் மோட்டர்ஸ் கம்பெனி லிமிடெட் இதோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் லால். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. அடுத்து ராயல் என்ஃபீல்ட் மோட்டார் சைக்கிள்ஸ் 1901ல் இருந்து இப்போ ரீசெண்டாக இருக்கிற மாடல் வரைக்கும் நம்ம லிஸ்ட்டாக பார்க்கலாம். Thank you.
இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ராயல் என்ஃபீல்டோட வரலாறு பற்றி தெரியாமல் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் இதுக்கப்புறம் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பை.